గిరి నందిని నందితమేదిని విశ్వ వినోదిని నందనుదే గిరివర వింధ్య శిరోదిని వాజిని విష్ణు విలాజిని జిష్ణునుదే భగవతి కేజిని కండ కుటుంబిని పూరి కుటుంబిని భూరి కృతే జయ జయ గే మగిసాసురమర్దిని రమ్యగవర్ధిని శైలసుది రమ్యగవర్ధిని శైలసుది. ఓం నమశివాయ. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சுப கிருது வருடம் பங்குனி மாதம் 3 பதினேழு 3/2023 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் வெற்றியாக நிறைவேற வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இன்று சுக்ரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை நாம் ஆசார சீலராக வீட்டிலே வீடு வாசலெல்லாம் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு சுவாமி அறையிலே விளக்கு ஏற்றி பால் காய்ச்சி நிவேதனமாக வைத்து மலர்கள் பறித்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது தேவார் திருவாசகங்களை சிவபுராணத்தை கந்தசெட்டி கவசத்தை ஐயப்பன் கவசத்தை எதையெல்லாம் நமக்கு பாராயணம் செய்யக்கூடியதாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் இங்கே பாராயணம் செய்கிறபோது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமாம். எந்த வீட்டிலே புனிதம் தோன்றுகின்றதோ அந்த இடத்திலே மகாலட்சுமி வந்து குடிகொள்வாளாம். அப்படி அந்த வீட்டிலே வெள்ளிக்கிழமையிலாவது இந்த வீடுவாசல் மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு மலர்கள் பறித்து சுவாமி படத்துக்கு சாத்தி விளக்கு ஏற்றி தேவார திருவாசகங்களை மங்களமான இசைகளை எல்லாம் அந்த இல்லங்களிலே கேட்க முடியவில்லையோ அந்த இல்லத்துக்கு லட்சுமி வரமாட்டாள். லக்ஷ்மியோட அக்கா வந்து விடுவாவாம். மூத்த தேவி மூ தேவி வந்து விடுவாள். எனவே இந்த இல்லங்களெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டுமாயிருந்தால் நாங்கள் மங்களமாக இந்த மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்கள் ஏற்றி பிரார்த்தனை செய்து ஒரு 5 நிமிடமாவது அந்த சுவாமி அறையில் இருந்து இறைவனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். தேவார் திருமுறைகளை படிக்க வேண்டும். சிவபுராணத்தை படிக்க வேண்டும். அதுவும் நமக்கு முடியவில்லையா, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபம் செய்தாலே அந்த இல்லங்களெல்லாம் மங்களம் நிறைந்ததாக அமைந்துவிடக்கூடியது. இவ்வாறு இந்த வாழ்விலே நாம் இந்த சோதனத்தை பற்றி நேற்றைய தினம் ஆரம்பித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சோதனம் பார்ப்பது அதுக்கு தகுதியானவரா என்று கூட நாம் பார்க்கறது இல்லை. யாராவது சோதனம் பார்க்குறாங்கன்னா உடனே ஒழிப்பை நாங்களும் எங்களுடைய ஜாதகத்தையும் கொடுத்து இதை பாருங்கள். இப்போ கைரேகை யாராவது பார்க்கிறார்கள் ஒரு கோவிலில் யாராவது ஒருத்தர் உட்கார்ந்து ஒருவருக்கு கைரேகை பார்க்குறாருன்னா உடனே இருக்கிறவர்கள் எல்லோரும் கொண்டு போய் எனக்கும் ஒரு காப்பாருங்க எனக்கும் ஒரு காப்பாருங்க எனக்கும் ஒரு காப்பாருங்க என்றுவார்கள். அவருக்கு கைரேகை சாத்திரம் தெரியுமா என்பதை யாரும் சிந்திப்பது கிடையாது. அது பல இடங்களிலே இவ்வாறு ஏமாற்றுகின்றவர்களும் உண்டு, நல்ல முறையிலே சொல்லுகின்றவர்களும் உண்டு. எனவே இந்த ஏமாறுறவர்கள் இருக்கிற வரையிலே ஏமாற்றுகின்றவர்களும் இருந்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருப்பார்களாம். இதனை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர இவருடைய மனதையும் புண்படுத்துவதற்கு அல்ல. இந்த சோதனத்தை பார்க்க வேண்டுமென்ற ஆசை வருகின்றவர்கள் அவர் சோதரர் தானா
அவருக்கு சோதனை பற்றிய பூரணமான அறிவுகள் இருக்கின்றதா, அவருடைய தாத்பரியங்கள் தெரிந்தவரா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து அவரிடத்தில் கொண்டு போய் ஜாதகத்தை கொடுக்கணும். கொடுத்த பின்பு அவர் சொன்னது பின்பு அது நடக்கவில்லை என்பதற்காக சோதனத்தை நாம் குறை சொல்லுவதிலே எந்த விதமான பலனும் கிடையாது. அவ்வாறு இதில் ஒரு குட்டி கதை உண்டு. ஒரு ஊரிலே ஒரு மகாராஜா, அந்த மகாராஜாவுக்கு தன்னுடைய சோதனத்தை ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த அரண்மனையிலே இருக்கின்ற சோதனர்களை எல்லாம் அழைக்கின்றார்கள். உடனே அந்த சோதனர்கள் எல்லாம் அங்கே மகாராஜாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு வந்து அந்த அரச சபையில் இருக்கின்ற சோதனர்களே முதன்மையானவர் இந்த மகாராஜாவுடைய ஜாதகத்தை பார்க்கிறார். அவர் பூரணமாக ஜாதகத்தை பற்றி நுட்பங்களை தெரிந்தவர். அவருடையே வீத்து பார்க்கிறார், கட்டங்களை பார்க்கிறார், ஜாதகத்தை மூடி வைக்கிறார். மகாராஜாவுக்கு என்னன்னு புரியல. என்ன சோதரரே, என்னுடைய ஜாதகம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது அந்த சோதரர் சொல்லுகின்றார், மகாராஜா மன்னிக்க வேண்டும், இதை நான் உங்களிடத்திலே கூற முடியாது. பரவாயில்லை, எதுவாக இருந்தாலும் கூறுங்கள் என்று. இல்லை, உங்களுக்கு ஆயுள் மிகவும் கம்மியாக இருக்கிறது, விரைவில் நீங்கள் ஒரு இளவரசரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மீண்டும் அந்த புத்தகத்தை மூடி வைக்கிறார். இந்த இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று தவக்காலத்தின் 24ஆம் நாள். நாம் ஒரு முக்கியமான விடயத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு முன்னதாக எல்லோருடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக கவனமாக கேளுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய கவனத்தை நாங்கள் திருப்புவது வழக்கம். இவ்வாறு இயேசு அவரிடம் ஒரு சட்ட வல்லுநன் வந்து கட்டளைகளில் முதன்மையானது எது என்று கேட்ட பொழுது இயேசு கூறுகின்றார், இஸ்ராயேலே கேள். நாங்கள் ஒரு மிக மிக முக்கியமான கருத்தை செய்தியை சொல்லுவதற்கு முன்னதாக எல்லோருடைய கவனத்தையும் ஈர்க்க விரும்புவது போல இயேசு கூறுகின்றார், இஸ்ராயேலே கேள் என்று சொல்லி கட்டளைகளினுடைய முதன்மையான கட்டளையாக உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் மனதோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இந்த வாழ்க்கையிலே நாங்கள் எத்தனையோ விடயங்களை அன்பு செய்கின்றோம், எத்தனையோ பேரை அன்பு செய்கின்றோம். ஆங்கிலத்திலே ஐ லவ் யூ என்று ஒரு ஆளை பார்த்து சொல்லுவார்கள், அல்லது ஐஸ்கிரீம் எனக்கு விருப்பம் என்றாலும் ஐ லவ் ஐஸ்கிரீம் என்று சொல்லுவார்கள். எல்லாவற்றிற்கும் அன்பு என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ஆட்களையும் பொருட்களையும் கடந்து இறைவனை முழு மனதோடு முழு மூச்சோடு ஆற்றலோடு அன்பு செய் என்று சொல்லுகின்ற கட்டளை என்பது ஒருவனுடைய வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகின்றது. நாங்கள் எவ்வளவு விடயங்களிலே கவனத்தை செலுத்தினாலும் இந்த இறைவன் என்கின்ற பரம்பொருள் அவர் வெறுமனே வானங்களுக்கு அப்பால் இருக்கின்ற ஒருவர் அல்ல, எங்களோடு கூடவே வழிநடக்கின்ற, எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக எங்களுக்கு மேல் எப்பொழுதும் தன்னுடைய கரங்களை வைத்து எங்களை வழிநடத்துகின்ற இந்த இறைவன் அன்பு செய்யக்கூடியவர், அன்பே உருவானவர். இந்த கடவுளை அன்பு செய்தல் என்பது நாங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்தலாகும். இந்த தவ காலத்திலே நாங்கள் பல விடயங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த கடவுளை பற்றி சிந்திப்பதற்கு ஒரு விடயத்தை நாங்கள் செய்கின்ற பொழுது ஒரு முக்கியமான
செயலிலே இறங்குகின்ற பொழுது அல்லது பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அல்லது நாங்கள் ஏதோ ஒரு எங்களுடைய வாழ்வுக்கு அது நன்மையானதோ தீமையானதாகவோ விளையுமோ என்ற அந்த ஏக்கத்தோடு அதை ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுளே என்று நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த கடவுளுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்கின்றோம். அதாவது எங்களுக்கு இந்த கடவுளிலே நம்பிக்கை இருக்கின்றது. இந்த கடவுளை நம்புதல் என்பதை இயேசு அழகாக ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் அல்லது மகளுக்கும் அல்லது தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு நிலையிலே பிள்ளைகள் எவ்வளவு தூரம் தன்னுடைய அன்பான தகப்பனை தந்தையை அன்பு செய்கின்றார்கள், நம்புகின்றார்கள், அவரிலே தங்கி இருக்கின்றார்கள், அவருடைய வழிகாட்டுதலை விரும்புகின்றார்கள், அவருடைய நினைவாக இருக்கின்றார்கள். இவ்வாறு அந்த பிள்ளைகளினுடைய மனநிலை எங்களுக்கும் கடவுளை பற்றிய ரீதியிலே நாங்கள் கடவுளை எங்களுடைய தகப்பனாக அன்பான தகப்பனாக நாங்கள் கருதுகின்ற பொழுது அதுதான் இறைவன் மீது நமக்கு இருக்கின்ற அன்பு. அந்த அன்பினால் உந்தப்பட்டவர்களாக நாங்கள் எதையும் செய்வோம். எதிலையும் நாங்கள் மன உறுதியோடு தைரியத்தோடு நாங்கள் ஆர்வத்தோடு நாங்கள் இறங்குவோம். இவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய இலக்காகவும் எங்களுடைய அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாக விளங்குகின்ற இந்த தந்தையிடம் நாங்கள் அன்பு கூறுவோமாக. ஆமென். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين أما بعد وقال النبي صلى الله عليه وسلم ألا وإن في الجسد لمضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله அல வஹியல் கல்ப். சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மேற்கூறப்பட்ட இந்த நபி மொழியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களது உடலிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது, அது சீராகிவிட்டால் முழு உடலும் சீராகிவிடும், அது சீர்கட்டுவிட்டால் முழு உடலும் சீர்கட்டுவிடும், அதுதான் உங்கள் உள்ளம் என்று சொன்னார்கள். பொதுவாக இன்று நடைமுறையில் நாம் சில விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். எந்த செயற்பாடாக இருந்தாலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதனை முதலாவதாக முன்னெடுக்கின்றது. அது ஒரு நலவான செயலாக இருந்தாலும் அல்லது ஒரு கெடுதியான செயலாக இருந்தாலும் எதுவாக இருந்த போதிலும் மனிதனுடைய உள்ளம்தான் அதற்கு முடிவெடுக்கிறது. நான் ஒருவனுக்கு நலவு செய்ய வேண்டுமா அல்லது கெடுதியை உண்டாக்க வேண்டுமா, எனது தொழிலை நான் லாபகரமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா அல்லது மோசமானதாக மாற்றிக்கொள்ளலாமா, அல்லது எனது கல்வியை நான் வெற்றிகரமானதாக முன்னெடுக்க வேண்டுமா அல்லது விளையாட்டுத்தனமாக விட்டுவிட வேண்டுமா என்று இவ்வாறு உலகின் பல துறைகளில் இன்று எதை எடுத்துக்கொண்டாலும் உள்ளத்துடன் தொடர்புடையதாக எல்லா செயற்பாடுகளும் காணப்படுகின்றன. எனவே ஒருவன் நல்லவனாக இருப்பதற்கு, ஒருவன் நல்ல செயலை செய்வதற்கு, நல்ல விடயங்களை வாழ்வில் முன்னெடுப்பதற்கு உள்ளத்திலே நல்ல தன்மை நல்ல எண்ணம் இருந்தால் அது அவனை சீரான நேரான பாதையில் வழிநடத்தக்கூடியதாக இருக்கும். உள்ளம் சீர்கட்டுவிட்டால், உள்ளம் கெடுதியை உண்டாக்கிவிட்டால், உள்ளம் கெடுதியை எண்ணுமானால் அது தனக்கும் நஷ்டத்தை உண்டாக்கி தன்னை சூழவுள்ள பௌதிக உயிர்கள் எல்லாவற்றிற்கும் அது கெடுதியை உண்டாக்கக்கூடியதாக மாறிவிடும். உலகில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் உள்ளம் சீர்கட்டி இருப்பது. மக்களுடைய உள்ளம் எப்போது நலவை உண்டாக்குமோ நலவை எண்ணுமோ, நான் எதை எந்த நலவை உண்டாக்கி கொள்ள வேண்டும், எந்த விடயத்தை என்னுடைய வாழ்வில் சீரானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை எப்போது அது முன்னெடுக்குமோ அது சிந்தனைக்கு கொண்டு வருமோ
அப்போது வாழ்வின் எல்லா செயல்பாடுகளும் நலவானதாகவும் நன்மை பயக்கக்கூடியதாகவும் மாறும். எப்போது உள்ளம் கடுதியை எண்ணுமோ கடுதியான விடயத்தை நான் இதனை செய்வதை யாரும் பார்த்துவிடக்கூடாது, நான் இந்த திட்டம் திட்டுவது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று எப்போது உள்ளம் எண்ணுமோ அந்த உள்ளம் கெடுதியை எண்ணுகின்றது. அந்த உள்ளம் சமூகத்திற்கு கேடு விளைவிப்பதை முன்னெடுக்கப் போகின்றது. எனவே இந்த உள்ளத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும். எனவே எங்களுடைய சிந்தனைகளை சீராக்க வேண்டும், நலவை எண்ண வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கண்ட பொன்மொழியிலிருந்து எங்களுக்கு போதனையாக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே அதனை வாழ்வில் எடுத்து செயற்படுத்துவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.